இந்த வருஷத்தோட இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்கிற ஃபிலிம் தான் சர்க்கார். தளபதி விஜய் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்துட்டே இருக்காங்க. அதே சமயம் பல போராட்டங்களை சந்தித்து தான் படம் இப்போ ரிலீஸ் ஆக தயாராகி இருக்கு. இப்போ மறுபடியும் படத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருகதாஸ் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி, யோகி பாபு, ராதாரவினு பல பேர் நடிச்சிருக்காங்க. பொதுவாக விஜய் படங்கள்னாவே பல சர்ச்சைகளை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆகும். அதே சமயம் அது வெற்றியடையவும் செய்யும். சர்க்கார் படத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கதை திருட்டு போன்ற பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அஃபீஷியலாக டெலீட் பண்ணாங்க படக்குழு. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த போஸ்டரை அழிக்கவே முடியல. இந்நிலையில் அதிகாலை காட்சிகளுக்கு கெடுபிடியான நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்காங்க. அதாவது சர்க்கார் படத்தின் பேனர் மற்றும் போஸ்டர்களில் புகைப்பிடிப்பது போன்ற ஃபோட்டோஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக அகற்றி இருக்கணும்னு தியேட்டர் ஓனர்களுக்கு சங்கத்தலைவர் ஆர் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. அப்புறம் படத்தோட காப்பிரைட்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சன் பிக்சர்ஸ் கேஸ் போட்டு இருக்காங்க. இதனால் படத்தை நெட்டில் வெளியிடவும் தடை இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.